ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ பகடான்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஷார்ட்கட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ ஒரு 3 மினிட்ஸ் டு ஒரு 4 மினிட்ஸ் தான் இருக்கும். சீக்கிரம் அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அந்த கதையிலேருந்து என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை பேர் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்க, ஓகேங்களா? என்ன டைட்டில்? சிங்கிள் பசங்க. நல்லா ஆழமாக கவனிங்க. ஸோ ஒரு பையன், ஓகேவா? அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஆள் செம்ம வெள்ளையாக பார்க்கறது ஹீரோ மாதிரி இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, ஐடி ஃபீல்டே ஜாப் கிடச்சிருச்சு. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டான். ஸோ அவனுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆச்சு, 26 ஆச்சு, 27 ஆச்சு, கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா அவனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு செட் ஆகலை. ஸோ அவன் குணத்தை பார்க்கல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்கணும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒயிட்டாக அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஸோ பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது செட் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அப்படியே ஏஜ் போக 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 30 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா 35 வயசு ஆயிடுச்சு டக்குன்னு. ஸோ என்னடா அது, நமக்கு 35 வயசு ஆயிடுச்சு, அவன் பாட்டு வேலை செய்கிறான், செலவு பண்ணுறான், ஜாலியாகவும் இருக்கான், பேரண்ட்ஸ் எதுவும் கண்டுக்கிறதில்ல, ஏன்னா அவங்க ஃபாரினில் இருக்காங்க. இவனுக்கு சென்னையிலேருந்து ஒன்றுமே புரியல. சரி ஓகே, பேரண்ட்ஸ் தான் நம்மளை கண்டுக்கல, நம்ம போய் யார்ட்டையாவது வந்து பார்த்தோன்னா ஒரு புரோக்கர்கிட்டே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ட்டு புரோக்கர்கிட்ட போய் கேட்குறாங்க. புரோக்கர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பொண்ணு ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா பொண்ணு பார்க்குறதுங்கிறது ஜாதகம் அப்படிலாங்கிற மாதிரி, இப்போலாம் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து நீங்கள் தூக்கி முதுகுக்கு பின்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கல்யாணமே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஜாதகமே வாங்கிப்போம் அப்படின்னாங்களாம். இவனுக்கு ஆச்சரியம் போச்சு, என்னடா அது அந்த காலத்து மெத்தட்லாம் மடி இப்போ கொண்டு வராங்களே அப்படின்ட்டு பயங்கர ஆச்சரியமாக போயிடுச்சு. எனது கல்லை தூக்கி பின்னாடி போட்டால் தான் ஜாதகமே வாங்கிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னடா பண்ணுறது, இப்படி பண்ணுறாங்களே, சரி நமக்கு இந்த ஊர்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், வேலை செய்ய போகிறான். ஓகேவா? கிட்டத்தட்ட அவனுக்கு 35 வயசில் தான் போய் புரோக்கரை பார்க்குறான். எனது 35 வயசில் புரோக்கரை பார்க்குறான். அந்த புரோக்கர் தான் சொல்கிறாரு, நீ கல்லை தூக்கி பின்னாடி போட்டால் தான்ப்பா நீ வந்து உனக்கு ஜாதகத்தையே நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மறுபடி வேலை செய்கிறான். மறுபடி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் போயிருச்சு. ஓகேவா? மறுபடியும் அவனுக்கு வயசு 45 வயசு ஆயிருச்சு. என்னடா 45 வயசு ஆயிருச்சுட்டு மறுபடியும் அந்த புரோக்கர்கிட்ட போய் இப்போ கேட்குறான். புரோக்கர்கிட்ட இப்போ நான் கல்ல தூக்கலாமா அப்படின்னு, இப்போல்லாம் அதெல்லாம் முடியாது தம்பி, அதெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு, உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறான். ஸோ அப்புறம் வந்து புரோக்கர்கிட்ட சொல்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருந்தேன், இப்படிலாம் நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கே கல்யாணம் ஆகலைன்னா எப்படி அப்படின் மாதிரி கேட்டிருந்தான். நீ போப்பா, இப்போ இந்த வயசுலலாம் நீ வந்து பார்த்தோன்னா பம்பாய் போனால் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ பம்பாய் போயிட்டு அங்கே ஏதாவது மாமி இருந்துச்சுன்னா பம்பாய் மாமி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டா பம்பாய் கிளம்பிட்டான். பம்பாய்க்கு போயிட்டு என்ன பண்ணுறான், 45 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனால் பம்பாயில் போகும்போது அங்கே வந்து பார்த்தனா பொண்ணுங்க ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிட்டான். 45 வயசில் கிராண்டாக சூப்பராக வந்து பார்த்தனா அவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தனா மறுபடியும் வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஓடி போச்சு. ஓகேங்களா? 45ல கல்யாணம் பண்ணுறான், 2 வருஷம் ஓடி போச்சு. எங்கே போய் பண்ணுறான், பம்பாயில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியே 2 வருஷம் ஓடி போச்சு. 2 வருஷம் ஓடி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 47 வந்துருச்சு. 2 வருஷம் ஓனதுக்கப்புறம் தனியாக உட்காந்து யோசிக்கிறான், ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே யோசிக்கிறான். என்னென்னா 47 வயசு, 47ல் தான் நம்ம சுதந்திரமே வாங்கணும், கரெக்டு தானே? அப்படியே புலம்பிக்கிறான் அவன், 47ல் சுதந்திரம் வாங்கணும். என்னத்தை சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும். ஆனால் சுதந்திரம் வாங்கி இன்னொருத்திட்ட நம்ம போய் மாட்டிக்கிட்டேன், வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ வந்து வேற யார்கிட்டே நம்ம வந்து பார்த்தோன்னா மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ டாம் தூம்னு குதிச்சாங்க சுதந்திரம் கிடைக்கிறப்ப, டாய் டூன் அப்படி பயங்கரமாக டாம் தூம்னு குதிச்சாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சுதந்திரம் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் எனக்கே கல்யாணம் ஆகாமல் 45 வயசுலாம் கல்யாணம் இருக்குது, சுதந்திரம் வாங்கி நான் என்ன வாங்கலை என்ன அப்படி மாதிரி புலம்பிட்டு இருக்கான். எப்போ அந்த 47 வயசில் அந்த ஏன்னா 47 தானே சுதந்திரம் வாங்கணும், அதை நினச்சிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, என்னென்னா 47 வயசு தானே அவனுக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன நியூஸ் வருதுன்னா அவன் ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா சுதந்திரமாக பறந்து போச்சு, ஓடி போச்சான், அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுச்சாங்க. இவன் பார்த்துட்டு என்னடா பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா அப்படின்ட்டு அப்படியே சோகத்திலே வீட்டிலே தண்ணி அடிச்சுக்கிட்டே 2 வருஷமாக இருந்திருக்கான். அவனுக்கு வயசு 49 கிட்ட வந்துருச்சு. 49 வயசு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃப் மறுபடியும் வராங்க. வந்துட்டு என்னடி எதுக்குடி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி நான் வந்து ஸ்கூல் டீச்சராக வந்து என்னை வந்து பார்த்தினா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தினா ஸ்கூல் டீச்சராக என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா டொனேஷன் வந்து பார்த்தினா நான் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தோம்னா எனக்கு சம்பளம் வந்து மாதம் 1 லட்சம் தருவாங்களாம்மா. ஸோ அதனால் எனக்கு உங்கள் சொத்தில் பாதி பங்கு வேணும், நான் உங்கள் கூட 2 வருஷம் நான் வாழ்ந்துருக்கல அப்படின்ட்டு இவனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சா, கல் எடுத்து அவன் முன்னாடி தலையிலேயே போட்டு கொண்டுட்டானா. ஸோ இதுதான் கதை, ஓகேங்களா? ஸோ கதை ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கதையாக தான் இருக்கும், வேறு ஆப்ஷன் கிடையாது, எனக்கு வேறு கதை யோசிக்க வரல.
ஸோ ஓவரலாக சொல்லிடுறேன், இவனுக்கு ரொம்ப வெள்ளையாக இருப்பான். அப்படியே காலம் கடந்து கடந்து 35 வயசில் வந்து புரோக்கரை வந்து பார்க்குறான். புரோக்கரை வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு புரோக்கரே, இல்லை பா இப்போலாம் நீ கள்ள தூக்குனா தான் உனக்கு ஜாதகத்தையே வாங்கிப்பேன்னு சொல்கிறான். மனம் உடஞ்சி போகிறான், மடி போய் வேலை செய்கிறான். மடி 10 வருஷம் கழித்து 45 வயசில் இருக்கும்போது பம்பாய்க்கு போகிறான். பம்பாய்க்கு போய் என்ன பண்ணுறான், ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஓகே, இப்போ கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறான். ஓகேங்களா, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 வருஷம் ஓடுது. அப்புறம் ஒரு 47 உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், 47 வயசு இருக்கும்போது ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம், சுதந்திரம் வாங்குறப்ப தாம் தும் குதிச்சானுங்க, இப்போ ஒன்றுமே கிடையாது, கிறுக்குத்தனமாக இல்லை சுதந்திரமாக இருக்கலாம் அப்படி அப்படிங்க மாதிரி நினச்சோம், ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. அடுத்த 2 வருஷம் கழிச்சு அவன் ஒய்ஃப் வரான், 49 தான் ஒய்ஃப் வரான். ஒய்ஃபை பார்த்ததுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரை ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அவன் கோவம் வந்து கல் எடுத்து என்ன பண்ணிடான், போட்டுறான். ஏன்னா வந்து சொத்தில் பாதி பங்கு கேட்டதுனால. ஓகே, இதை வச்சு உங்களுக்கு ஷார்ட்கட்டு 4 இயர் ஷார்ட்கட் தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 5 நிமிஷம் முடிக்கும்னு நினச்சேன். ஓகே, என்ன ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கல்கத்தா மருத்துவக் கல்லூரி. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. இந்த ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகளில் வந்து எல்லாமே 1800 சில்லரில் தான் வரும். அதனால் நீங்கள் அது மைண்ட் பண்ணவே தேவையில்லை. அந்த கடைசி இருக்கக்கூடிய 2 வருடங்கள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, 1835 கல்கத்தா கல்லூரி, கல்கத்தா கல், ஓகேவா, 35 கல்லை தூக்கி 35 வயசில் கல்லை தூக்கி பின்னாடி போட ஜாதகமே வாங்கிப்பாங்க, அப்போ தான் கல்யாணமே நடக்கும். அப்போ கல்கத்தா கல்லூரினா 1835. செகண்டு கிராண்ட் மருத்துவக் கல்லூரி. ஓகேவா, அந்த கல்கத்தா கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், தொடங்கினார். ஓகேங்களா, ஸோ அப்போ வில்லியம் பெண்டிங்னா என்னது, கல்யாணம் ஆகாமல் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், கிராண்ட் மருத்துவக் கல்லூரி பம்பாயில் 1845. அவன் 45 வயசில் பம்பாயில் போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறான். அதான் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி 1845 எங்கே, பம்பாயில். ஓகேவா, 2 முடிஞ்சு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் பொறியியல் கல்லூரி. ஓகேவா, 1847. அவன் 1847, அப்போ 47 வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுறான், என்ன யோசிக்கிறான், என்ன சுதந்திரம் வாங்குறப்ப தாம் தூம் குதிச்சாங்களா, தாம் தூம்னு குதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தாம்னாலே தாம்சன் கல்லூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ தாம்சன் பொறியியல் கல்லூரி 1847, தாம்னா தாம் தூம் குதிச்சாங்க எப்போ, சுதந்திரம் வாங்கினப்ப. அப்போ 1847 47ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே, ரூர்க்கியில். எந்த இடத்துல தொடங்கினாங்க, ரூர்க்கி. ரூர்க்கி என்னது, நம்ம கிறுக்குத்தனமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வந்து ஜாலியாக இருந்தோம், சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு தாம் தூம் குதிச்சோம். அந்த கிறுக்குத்தனமாகிறதுக்கு ரூர்க்கி கிறுக்கி அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுங்க. கடைசி ஒன்று வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கான பயிற்சி பள்ளி. அவன் ஒய்ஃப் வராங்களா, எப்போ வந்தாங்க, 49 வயசு இவனுக்கு இருக்கும்போது தான் அந்த ஒய்ஃப் வந்தாங்க. அதான் பெண்களுக்கான பயிற்சி பள்ளின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்கூலில் பெண்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், இவனுக்கு சொத்தில் பங்கு கேட்கும்போது கல் எடுத்து போட்டு கொண்டு போட்டான். அதான் என்னது, கல்கத்தா, கல் போட்டு கல் எடுத்து தூக்கி கொண்டதுனால கல்கத்தா. கல்கத்தாவில் பெண்களுக்கான பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1849. அப்போ 49ல் தான் அந்த பெண்களுக்கான பயிற்சி பள்ளினா ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, பெண்களுக்கான பயிற்சி பள்ளி, ஓகேவா, அதுலேயே லேடிஸ் ஸ்கூல் அப்படிங்கமா ஞாபகம் வச்சுங்க. இவன் கல் எடுத்து போட்டு கொண்டான், அதான் கல்கத்தா 1849, அவ்வளோதான். அந்த 4 வருஷம் தான். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த மினி ஷார்ட்கட்டில் உங்களுக்கு அடுத்த வீடியோ பற்றி நான் சந்திக்கிறேன். ஓகேவா, ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பாக்கிறேன், கிருஷ்ணன். தேங்க்யூ.